தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முடி திருத்துவோர் பதிவு பெறாத தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி வழங்க தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இந்த செய்தியாளர் சிவாய் வினப்பிலுள்ளார். சிவா விவரம். மோனிகா, தமிழகத்தில் வாரியத்தில் பதிவு பண்ணாத முடி திருத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் நிதி வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரண உதவிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து அந்த நிவாரண உதவிகள் அவர்களை சென்று சேர்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மக்களுக்கு இலவச பொருட்களும் முறையாக வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் முடித்திருத்தக்கூடிய நல்வாழ்வுக்காக நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்த சுமார் 14,667 பேருக்கு 2 தவணைகளாக 1000 ரூபாயாக, அதாவது மொத்தம் 2000 ரூபாய் வழங்க ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு அதற்கான நிதியுதவி அவர்களை சென்றடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டாலும் அதில் அழகு நிலையங்கள் முடித்திருக்கக்கூடிய நிலையங்கள் அவர்களுக்கெல்லாம் தளர்வுகளில் மத்திய அரசினுடைய தளர்வுகள் இடம் அளிக்காத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கும் இந்த வாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தக்கூடிய தொழிலாளர்களும் தங்களுக்கும் நிதியுதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கும் நிதியுதவி வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் முடித்திருத்தக்கூடிய தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பதிவு பெறாத தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் அதே போன்று பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய முடித்திருத்தக்கூடிய தொழிலாளர்கள் பேரூராட்சி நிர்வாக அலுவலர்களிடமும் அதே போன்று நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய முடித்திருத்தக்கூடிய தொழிலாளர்கள் அந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்களிடமும் மனுவாக சமர்ப்பித்து அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியினுடைய பரிந்துரைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பதிவு செய்யாத வாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்துவ நல வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இந்த 2000 ரூபாய் வழங்குவதற்கான ஒரு வழிவகையினை மாவட்ட ஆட்சியர் செய்வார். அதற்கான உத்தரவு தற்போது முதலமைச்சராக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் வெளியிடுவார் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட முடித்திருத்தவர் போலவே பதிவு செய்யாத முடித்திருத்தவர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவு தமிழக முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மோனிகா, பதிவு பெறாத முடி திருத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.